ஜனாதிபதி நேற்று தினம் நாரகன்பிட அலுவலகத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். இது பற்றிய தீபத்தின் பார்வை. ஒன்பதாவது பாராளுமன்றின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை முன்னிலைப்படுத்தியும் பல அபிவிருத்தி செயல்பாடுகளை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் உயிர்கொல்லி நோயான கொரோனா வைரஸை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் விடயத்தில் பெரும் பங்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையே சாரும். அந்த வகையில் மக்களின் நலனுக்காக பல நடவடிக்கைகளையும் பல சட்டங்களையும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்வைத்துள்ளார். அவற்றில் ஒன்றுதான் அலுவலகங்களுக்கு திடீர் விஜயங்களை மேற்கொண்டு அலுவலகங்களில் சீரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதனை மேற்பார்வை செய்தலாகும். அந்த வகையில் ஒரு வாடிக்கையாளர் அளித்த புகாரின்படி வீட்டு மேம்பாட்டு ஆணையகத்தின் நாரகன்பிட அலுவலகத்திற்கு நேற்று தினம் ஜனாதிபதி திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அதிகாரிகள் கடமையை சரிவர செய்ய தவறிவிட்டனர் என்றும் மற்றும் ஊழியர்கள் சேவையை செய்யவில்லை என்றும் ஊழியர்கள் போதுமானதாக அலுவலகங்களில் இல்லை என்றும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதியால் அலுவலகம் மேற்பார்வையிடப்பட்டது மற்றும் அங்கே போதுமான ஊழியர்கள் இருப்பதனையும் ஜனாதிபதி அவதானித்தார். அந்த வேளையில் சேவைகளை பெற வந்த ஒரு ஊனமுற்ற நபர் கடுமையான சிரமத்தினை எதிர்கொண்டிருந்தார். அவருடைய தேவை மற்றும் தகவல்களை ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். பொதுமக்களின் தேவைகளை திறமையாகவும் நேர்மையாகவும் நிறைவேற்றுவது அரச ஊழியர்களின் அடிப்படை பொறுப்பு என்பதனை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஊழியர்களுக்கு வலியுறுத்தினார். சேவை பெறுநரால் செய்யப்பட்ட புகார்களுக்காக தான் நேற்று தினம் பிற்பகல் அந்த அலுவலகத்துக்கு சென்றதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் தான் அலுவலகத்தை கண்காணித்த போது போதுமான ஊழியர்களை கண்டதாகவும் மக்களின் தேவைகளை திறமையாகவும் பற்றாக்குறையுமின்றி நிறைவேற்றுவது அரச ஊழியர்களின் அடிப்படை பொறுப்பு என்று தான் தெரிவித்ததாகவும் அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இவ்வாறு தொடர்ந்தும் எமது ஜனாதிபதியின் நாட்டுக்கானதும் மக்களுக்குமான பணிகள் தொடர வேண்டும் என தீபத்தின் சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம்.